இந்த செய்தியை வழங்குபவர்கள் போகோலாண்ட், வழுதாவூர் ரோட், உஸ்தேரி, பத்துக்கல்லு, புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் பணிக்கு தாமதமாக வரும் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் அரசு அலுவலகங்களில் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி அவர்கள் அங்கிருந்து உடனடியாக மாற்றப்படுவார்கள் எனவும், சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக புகார்கள் கூறப்படுகின்றது என்றும், இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உரிய விசாரணை செய்து உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், லஞ்சம் பெறும் அதிகாரிகள் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடாது, அவர்களை உடனடியாக மாற்ற வேண்டும், துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மகளிர் தின விழா பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் 2 மரக்கன்றுகளை நட்டு விழாவை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை பெண் ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்தும் மரக்கன்றுகளை வழங்கியும் கௌரவித்தார். மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் மற்றும் மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று கொண்டாடினர். சர்வதேச மகளிர் தின விழா உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் பெண்களின் உடல்நலத்தை பேணும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று நடைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு மருத்துவத்துறை வல்லுநர்கள் பெண்களின் உடல்நலத்தை பேணும் வகையிலான மருத்துவ குறிப்புகள், உடற்பயிற்சி வகைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை தலைவர் சந்திரன் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் மாணவிகள் தங்களின் கைகளில் ஏந்திய வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகளிர் தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023 ஆண்டு சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023 ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தின் நோக்கமான பாலின சமத்துவத்திற்கான புதுமை மற்றும் தொழில்நுட்பம் என்கின்ற தலைப்பின் கீழ் கவிதை எழுதுதல், சுவரொட்டி தயாரித்தல், கட்டுரை, பேச்சுப் போட்டி, புகைப்படம் எடுத்தல் என கடந்த ஒரு வாரமாக போட்டிகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 8 கல்லூரியின் கலந்தாய்வு அரங்கில் மகளிர் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் தலைமை தாங்கினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் நளினி பார்த்தசாரதி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சிறப்புரை வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் மேடையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி, உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.